பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல இன்னைக்கு ரெமோ படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த படத்துல வில்லன்கள்ல ஒருத்தரா அன்சன் அப்படின்ற மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு. இவர் ரீசெண்டா மலையாளத்துல வெளியான ஊழம் அப்படின்ற படத்துல பிரித்திவ்ராஜுக்கு வில்லனா நடிச்சிருந்தாரு. சோ இப்ப வந்து சிவாவுக்கு வில்லனா ரெமோ படத்துல நடிச்சிருக்காரு. சோ இன்னைக்கு ரெமோ படம் வந்து ரிலீஸ் ஆகுறது அடுத்து அன்சன் வந்து அவரோட ஃபேஸ்புக் பக்கத்துல சிவாவும் அவரும் எடுத்த போட்டோ வந்து பதிவு போட, அண்ட் இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரசிகர் என்ன கமெண்ட் கொடுத்திருக்காருன்னா, இனிமே நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சிவா உங்க பக்கத்துல நிக்க மாட்டாரு, ஏன்னா அவரை விட நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சிவாவுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சிவாவை மட்டன் தட்டி அவர் கமெண்ட் போட. அண்ட் அன்சன் வந்து அதுக்கு ரொம்ப டீசென்டா அவருக்கு வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு, என்னன்னா நீங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க, சிவா வந்து ஒரு அற்புதமான மனிதர், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர், இன்னும் நாங்க ரெண்டு பேரும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு, சோ அந்த மாதிரி இந்த மாதிரி எங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பா அட்வைஸ் கொடுத்திருக்காரு அந்த ரசிகருக்கு. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி